வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல் இந்திய அரசியல்ல முக்கியமான நாலஞ்சு டாபிக்கை டக்கு டக்குன்னு பார்க்க போறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2019 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக ஒரே ஒரு நபர் மட்டும்தான் வெற்றி பெற்றாரு. லோக்சபா எலெக்ஷனில் யார் அவர் அப்படின்னா, ஓபி ரவீந்திரநாத் இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது தேனி தொகுதியில் போட்டிட்டு ஓபிஎஸ் உடைய மகன், அவர் தான் வந்து ஜெயிச்சாரு. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றம் ஓபி ரவீந்திரநாத் அவர்களுடைய வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கேஸுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு எதிர் போட்டியாளர் வந்து இந்த வெற்றி வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் அதிகமாக கேஸ் வந்து போட்டிருக்காங்க. இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் தேனி மாவட்டத்தில் ஒரு வாக்காளர், அந்த தேனி பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர், அவருடைய பேர் என்ன அப்படின்னா மிலானி, அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் வந்து போட்டிருக்காரு. ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் அவருடைய வேட்பு மனுவில் முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் மறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேஸை வந்து போட்டிருக்காரு. அதனால இந்த வெற்றி செல்லாது அப்படின்னு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து போடப்பட்டிருக்கு. இந்த கேஸை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணை வந்து நடத்தியிருக்காங்க. நீதிபதி சுந்தர் அவர்கள் விசாரணை நடத்தி இன்னைக்கு தீர்ப்பு வந்து கொடுத்திருக்காரு. ஓபி ரவீந்திரநாத் அவர்களுடைய வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் வெளிவந்திருக்கு. இந்த தீர்ப்பு காரணமாக ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் எம்பி பதவியை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு. அதிமுகவுடைய மக்களவையில் அதிமுகவுடைய ஸ்ட்ரென்த் ஒன்று தான், ஒரே ஒரு எம்பி தான் ஏடிஎம்கேக்கு இருக்காங்க. இப்போ அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் ஒரு எம்பியும் இப்போ பறிபோகக்கூடிய சூழலில் இப்போ ஏடிஎம்கே இருக்கு அப்படிங்கிறது லேட்டஸ்டாக வந்த தகவல். ஓகேயா, மேல்முறையீடு செய்யறதுக்காக ஒரு மாத காலம் இந்த உத்தரவை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காங்க. ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே மேல்முறையீடு வந்து பண்ணுவார். இனி வரக்கூடிய காலங்களில் உச்சநீதிமன்றத்திலேயும் அதன் பிறகு மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த இரண்டு சட்ட வாய்ப்புகள் தான் இப்போ ஓபி ரவீந்திரநாத் அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது லேட்டஸ்டாக வந்த தகவல். இப்போ எம்பி பதவி வந்து பறி போயிருச்சு அப்படின்னா இடைத்தேர்தல் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. எப்போ இடைத்தேர்தல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த வருஷ கடைசியில் பல மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகுது, அது கூடவே சேர்ந்து இடைத்தேர்தல் வருவதற்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு கணிக்கப்படுது. இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த பொன்முடி அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் 1996 2001 இந்த காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் அமைச்சராக இருக்கும்போது சைதாப்பேட்டைகிட்ட அரசு நிலத்தை அபகரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பொன்முடி அவர்கள் உட்பட 10 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவை ரிஜிஸ்டர் வந்து பண்ணாங்க. அந்த வழக்கு விசாரணை நடந்து இன்றைக்கி வந்து தீர்ப்பு வந்து வெளிவந்திருக்கு. போதிய ஆவணங்கள் இல்லாதனால இந்த கேஸில் இருந்து பொன்முடி அவர்கள் விடுவிக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம். நேற்று அதிமுக ஒரு கூட்டத்தை வந்து நடத்தினாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் பொது சிவில் சட்டத்துக்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றினாங்க. அந்த பொது சிவில் சட்டத்துக்கு அதிமுகவுடைய நிறுவனர் எம்ஜிஆர் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு நான் நேத்து போட்ட வீடியோல எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தேன். இன்னைக்கு என்ன புதிய தகவல் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 2003 காலகட்டத்தில் இந்த பொது சிவில் சட்டம் தொடர்பாக அவங்க ஒரு கருத்து வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கருத்து சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது. ஜெயலலிதா அவர்கள் பொது சிவில் சட்டம் தொடர்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பல மதங்கள் இருக்கக்கூடிய இந்தியா போன்ற நாட்டில் சமத்துவத்தை கொண்டு வர பொது சிவில் சட்டம் அவசியமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு ஆதரவாக ஜெயலலிதா அவர்கள் பேசியிருக்காங்க. அப்போ எம்ஜிஆர் அவர்களும் யூசிசிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு, ஜெயலலிதா அவர்களும் யூசிசிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அப்படிங்கிறதான் பெரிய கேள்வியாக இருக்குது. கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, பாஜக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 9 வருட சாதனை பொதுக்கூட்டத்தை வந்து நடத்திக்கி இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசிக்கி இருக்காரு. அப்படி ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, மீனவர்களை பார்த்து நீங்க கடலுக்கு வந்து மீன் பிடிக்க போகும்போது உங்க கூட பிரதமர் மோடி அவர்களும் வராரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாஜகவுடைய ஆட்சியில் மீனவர்களுக்கு செக்யூரிட்டி இருக்கு. இதுவே 2014 வரைக்கும் திமுக காங்கிரஸுடைய கூட்டணி ஆட்சியெல்லாம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அப்போல்லாம் 81 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு. இப்போ துப்பாக்கி சூடு சம்பவங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கவே முடியறதில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. உடனே திமுக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திமுகவை சேர்ந்த பத்மா பிரியா இருக்காங்க பார்த்தீங்களா, முன்னாடி மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இருந்தாங்க, இப்போ திமுகவில் வந்து இருக்காங்க. பத்மா பிரியா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2020 பிப்ரவரி மாதத்தில் தமிழக மீனவர்கள் போன படகு மீது இலங்கை கடற்படை
துப்பாக்கி சூடு வந்து நடந்துச்சு. அதில் தமிழக மீனவர்களுடைய ஒரு மீனவருடைய கண் பார்வை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2021 43 தமிழக மீனவர்கள் போன அந்த பெரிய படகின் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் வந்து நடத்தினாங்க. அதில் தமிழக மீனவர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. பிறகு 2023 இரும்பு கம்பினால் வந்து தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் வந்து தாக்குதல் வந்து நடத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நிகழ்வுகளை சுட்டி வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ திமுக மற்றும் பாஜக இடையே பெரிய டிபேட் வந்து நடக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் 2014 பிறகு தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அது வெகுவாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் உறுதியாக வந்து நான் சொல்லுவேன். இப்போ 2014 கூட ஒரு நிகழ்வை கண்டிப்பாக எல்லாரும் மறந்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, 2014 காலகட்டத்தில் 5 தமிழக மீனவர்களுக்கு இலங்கையுடைய நீதிமன்றம் டெத் பெனாலிட்டி வந்து கொடுத்திருந்தாங்க, அதாவது மரண தண்டனை வந்து கொடுத்திருந்தாங்க, மரண தண்டனை அறிவிச்சிருந்தாங்க. உடனே பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இலங்கையுடைய பிரசிடெண்ட் கிட்ட இது தொடர்பாக பேசி அந்த 5 தமிழக மீனவர்களை பத்திரமாக இந்தியாவுக்கு கூட்டிட்டு வராரு அப்படிங்கிறத நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரமாக மறந்துருக்க முடியாது. மரண தருவாயில் இருந்த 5 தமிழக மீனவர்களை மீட்டு நம்ம இந்தியாவுக்கு கூட்டிட்டு வராரு, தமிழ்நாடு கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம அவ்வளோ சீக்கிரமாக மறந்துட முடியாது. ஸோ இப்போ பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் இலங்கை கடற்படை இப்பையும் அப்பப்போ அத்து மீறாங்க தான். ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா, டக்குன்னு அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து விட்டுறாங்க, இல்லை கைது பண்றாங்க, இது மாதிரியான விஷயங்களை தான் பண்றாங்களே தவிர, துப்பாக்கினால தாக்குதல் நடத்துறது, துப்பாக்கி சூடு நடத்தி கொலை பண்றது, இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல உறுதியாக நான் வந்து தெரிவிச்சுக்க ஆசைப்படுறேன். இந்த எல்லா டாபிக்ஸை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.